ஹலோ கைஸ் ஏம் ராஜா பேரோன் ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் எடி ராஜா பேரோனோன் சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மை சேனல் கிளிக் த பெல்பட்டன் ஓகே நம்ம வீடியோஸை இன்னைக்கு ஒருத்தர் ட்ரோல் பண்ணியிருக்காரு மிகுந்த சந்தோஷம் ஓகே ஆக்சுவலாக இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து செல்லு அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் இந்த மாதிரி ஃபுல்லாக அதிலே உட்காந்து தன்னுடைய ஃபிட்னஸ் அப்படிங்கிறது இருக்குது தன்னுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது இருக்குது நம்மளுடைய ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கு இந்த விஷயத்தை ஈஸியாகணும் அதாவது ஃபிட்னஸ்ங்கிறது ரொம்ப கஷ்டமானது கிடையாது ஃபிட்னஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது நம்ம வாழ்வை வாழ்க்கை முறையை கொஞ்சம் மாற்றினா போதும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற சின்ன சின்ன தவறுகளை கொஞ்சம் மாற்றினா போதும் நம்ம வந்து பயங்கர ஃபிட்டாகிடலாம் இன்னொன்று ஃபிட்டுன்றது வெறும் நம்மளுடைய வேலைகளை செய்கிறது மட்டும் இல்லை நீங்கள் ஃபிட்னஸ் அப்படிங்கிற விஷயத்தை அடையும் போது உங்கள் உடலும் அழகான ஷேப்பாக அடையும் அப்படிங்கிற விஷயத்தை என்னுடைய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் சொல்லி அவங்கள மறுபடியும் ஸ்ட்ராங்கானவர்களாக மாற்றணும் தான் என்னுடைய முயற்சிகள் எல்லாம் நடந்துகிட்ருக்குது ஆனால் இந்த ட்ரோல் பண்ணுறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஓகே ட்ரோல் பண்ணார் ஓகே அதெல்லாம் பிரச்சனையும் இல்லை என்ன வேணாலும் ட்ரோல் பண்ண ட்ரோல் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு அவர் ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்கிற மாதிரியும் அது வந்து முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது மாதிரியும் இப்போது சூர்யா மாதிரி ஒரு ஃபிசிக் பற்றி பேசுனார் சூர்யா மாதிரி ஃபிசிக் வந்து ரொம்ப கஷ்டமானது அது முடியாதது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறாரு நார்மலாகவே ஃபிட்னஸுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நைன்டி பர்சன்டேஜ் பர்சன்ஸ்க்கு என்ன ஆயிடுது இதுக்குள்ளே வர்றதுக்கு பல சந்தேகங்கள் இருக்குது வர்றதுக்கு இப்படி நிறைய கஷ்டங்கள் இருக்கும் இது முடியாது ஆல்ரெடி ஃபிட்னஸுக்குள்ளே வந்து ஜிம் ஒர்க் அவுட் மற்றபடி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்மளால் முடியாது அப்படிங்கிற தாட் நிறைய நேரம் உருவாகும் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கறது தான் நம்ம விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம நிறைய கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அது முடியாது அப்படின்னு ஆல்ரெடி நினச்சிக்கிட்டுருவங்களுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிற ஒரு இதை வந்து உருவாக்குறாருன்னு எனக்கு தோணுது ஸோ பிரதர் இந்த விஷயத்த பண்ணாதீங்க ஃபிட்னஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயந்தான் என்னுடைய ஒரு வீடியோவை வச்சு நீங்கள் வந்து அந்த விஷயத்தை ட்ரோல் பண்ணியிருக்கீங்க ஃபிட்னஸ் பற்றி எந்த அளவுக்கு நான் ஓப்பன் அப்பா இருக்கேன் அப்படிங்கிறது என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய ஃபேன்ஸுக்கும் தெரியும் ஸோ நீங்கள் முதல்ல என்னுடைய எல்லா வீடியோஸையும் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு ஃபிட்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே ஃபிட்னஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக வரும் இன்னொன்று சிலம்பம் களரி அப்படிங்கிறத பற்றி ஒரு கண்டென்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணது அதாவது சிலம்பம் கலரி வி ஷேப் வர்றதுக்காக சிலம்பம் கலரி இதெல்லாம் பண்ணுங்கள் பண்ணால் அவங்களுக்கு வி ஷேப் வந்து வர்றதுக்கு நைன்ட்டி சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் அதனுடைய தெளிவான விளக்கத்தை புரிஞ்சுக்கோங்க ஒருத்தருக்கு வி ஷேப் வரணும் அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி உடம்பு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் உடம்பு கட்ட மாதிரி இருக்கும்போது உங்களுடைய வி ஷேப் அழகான ஷேப் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும் இதே இது உங்கள் உடம்பு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஈடுப்பு பகுதி சின்னதாகவும் உங்கள் உடம்பு வந்து அழகான ஒரு வி விஷேப்பை அடைகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால சிலம்பம் கலரி இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுது உங்கள் உடம்பு ஃபுல் ஃப்ளக்சிபிலேஷன் ஆகணும் ஓகேவா உங்கள் உடம்பு ஃபுல் ஃப்ளெக்சிபிலேஷன் ஆகும்போது தான் என்னாகும் ஷேப் கிடைக்கும் அப்படிங்கிற அதுவும் விஷ் நீங்கள் ஃபுல் ஃப்ளெக்ஸிபிலிட்டி ஆகும்போது நைன்ட்டி பர்சென்டேஜ் உங்களுக்கு ஷேப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் சிலம்பம் கலரி பண்ணுங்கள் என்ன மாதிரி ஃபிசிக் வந்துடும் அவங்க யாரையுமே கெய்ட் பண்ணல அது என்னை ஃபாலோ பண்ணுற என்னுடைய அன்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் என்ன மாதிரி இந்த ஃபிசிக் வர்றதுக்கு என்ன பண்ணணும் இது அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை சூர்யா மாதிரி உடம்ப கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை அப்படிங்கிறது தான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன் கஷ்டமான விஷயம் இல்லை அப்படிங்கிறதுனா கஷ்டமே பட வேண்டாம் சும்மா வீட்டில் உட்காந்துக்கோங்க உங்களுக்கு சூர்யா மாதிரி பாடி வந்துடும் அப்படின்னு நான் சொல்லலை கஷ்டம்னு நினைக்காதீங்க ஓகேங்களா ஃபிட்னஸ்ஸுங்கிறது கஷ்டம்னு நினைக்காதீங்க எந்திரிச்சு ஒரு வேலையை நம்ம ஓடுறது கார்டியோ பண்ணுறது வெயிட் லிஃப்ட் பண்ணுறது இதெல்லாம் சாதாரண ஒரு மனிதனால் முடியக்கூடிய விஷயங்கள் தான் அந்த விஷயங்களை டெய்லி உங்கள் லைஃப் ஸ்டைலில் சேர்த்து ஒரு மணி நேரம் பண்ணிங்கன்னா சூர்யா மாதிரி பாடியை உங்களால் அடைய முடியும் பாடி பில்டிங் பாடி நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாடி பில்டிங் பாடி வேறு இது ஜென்ரலான ஃபிட்னஸ் பாடி தான் இந்த பாடியை கொண்டு வரதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஃபுட் பிளான் வேணும் அதுக்கப்புறம் நல்ல ஒர்க் அவுட் வேணும் இது வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை சாத்தியப்படுத்துறதுக்கு தான் நான் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சோம்பி கிடைக்கக்கூடிய என்னுடைய சகோதரர்களை தட்டி எழுப்புறதுக்கு தான் நான் முயற்சி இருக்கிறேன் தயவு செஞ்சு லேசியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிற சுகங் சுகபோகங்களை மட்டுமே நினச்சி ஓடிக்கிட்டு இருக்கிற என்னுடைய இந்த நியூ ஜென்ரேஷனை தயவு செஞ்சு ஒரு கிடை கிடை மட்டத்திலேயே வச்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி யூடியூபர்ஸ் வந்து முயற்சி பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜென்ரேஷனை புஷ் பண்ணுங்க அவங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுங்க நாங்கள் பண்ணுறது அதுதான் ஓகேவா அந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க எதுவுமே கஷ்டம் இல்லை இஷ்டப்பட்டால் எதுவும் கஷ்டம் இல்லை இதை புரிஞ்சுக்கோங்க இது இன்னும் இதை பற்றி நிறைய விளக்கங்கள் சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது சிலம்பம் களரி பண்ணும்போது ஃப்ளக்சிபிலிட்டி கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும்போது உங்கள் உடல் அழகாக வரும் ப்ள சிலம்பம் கலரி பண்ணுறதுனால என்ன மாதிரி உடம்பு வராது அதை அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவர் ஏன் அப்படி வந்து அதை ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்னு தெரியல மேபி எனக்கு தெரிஞ்சு அவரே பயங்கர லேசியாக இருக்கிறாரா என்ன அதுன்னு எனக்கு தெரில இன்னொன்று பொங்குறாரான்னு தெரியல ஓகே டன் அதை பற்றி விட்டுருவோம் அவர் ட்ரோல் பண்ணிட்டு போகிறாரு நம்ம நம்மளுடைய என்னுடைய கடமையை நான் சரியாக செஞ்சுட்ருக்குறேன் ஏன்னா இதை வச்சு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி எதுவும் நான் வந்து அடைய போகிறதில்லை உண்மையை எல்லாத்தையுமே நான் ஓப்பனப்பாக சொல்லியிருக்கேன் என்னென்னா என்னென்ன பண்ணுறேன் என்னென்ன பண்ணுனேன் நீங்கள் என்னென்ன பண்ணாதீங்க இந்த விஷயங்களையும் இருக்கேன் என்னென்ன சொல்லி முடிக்கல ஏன்னா கடல் அளவு இருக்குது கற்றது கையளவு கல்லாதது உலகளவு சொல்லியது என்ன அளவு சிறிய அளவு தான் இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்களே நிறைய இருக்குது அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆட்கள் அவசரப்படுறாங்க சரி ஓகே என்ன வேணாலும் ட்ரோல் பண்ணிட்டு ட்ரோல் பண்ணதுனால மறுபடியும் நிறைய பேர் என்னை பார்ப்பாங்க பார்க்குறவங்களுக்கு உண்மை தெரியும் ஓகே இன்னைக்கு இதுதான் விஷயம் நீங்களும் சிலம்பம் கலரி பண்ணுங்க உடம்பை ஃப்ளெக்சிபிலிட்டியாக வச்சுக்கோங்க தென் ஃபிட்னஸ் நம்ம வாழ்கிற வாழ்க்கை இந்த உடம்பால் தான் சாத்தியமாகுது ஹாப்பியான வாழ்க்கையும் இந்த உடலால் தான் சாத்தியமாகும் வெறும் பணத்தால் மட்டும் எதுவும் பண்ண முடியாது பணம் சம்பாதிச்சு உடல் நல்லா இருந்தால் தான் உங்களால் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும் ஸோ இந்த வாழ்க்கையை வாழறதுக்கு உங்களுக்கு ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபிட்னஸாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் செலவு பண்ணுங்கள் எல்லா ஒர்க் அவுட்ஸும் பண்ணுங்கள் நான் ஃபாலோ பண்ண நான் சொல்லித்தர்றேன் எல்லா ஒர்க் அவுட்ஸுமே ஃபாலோ பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை வேறு யாராவது சொல்லித்தரது நல்லா இருந்துச்சுன்னா அதை கூட ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு தேவை நீங்கள் எல்லோரும் ஃபிட்னஸ்ஸாக இந்த அழகான ஆரோக்கியமான உடம்போட சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது தான் எப்போவுமே நான் உங்கள் கூட இருக்கிறேன் நான் உங்கள் ராஜா பரோன் பாய்